சாப்பிட்டா சாப்பிடும்பொழுது நாக்கால் சுவைத்த பின்னரே விழுங்க வேண்டும். நல்லா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு நல்லா உங்கள் நாக்கில் படணும். ஒரு சிலர் வந்து தவிர்க்க முடியாத உணவு வந்து இப்போ டப்புன்னு முழுங்கிடுவாங்க, அதுமாதிரி முழுங்காதீங்க, அது நல்லதில்லை. சாப்பிடும் பொழுது கண்களை மூடி உதட்டை மூடி உதட்டை பிளிக்காமல் கூழ் போல் அரைத்து அதன் பின் விழுங்க வேண்டும். நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வாயை திறக்கணும். இப்படி சாப்பாடு வாயில் போட்டு வாயை மூடிக்காங்க, கண்ணை சிலர் கண்ணை கூட முடிக்காங்க மரியாதை கொடுத்து, உதட்டை மூடிக்காங்க. நல்லா கூழ் போல் அரைங்க, நல்லா கூழாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா தெரியும். ஏன்னா நீங்கள் கூழ் போல் அரைக்கும் போது உங்கள் வாயில் இருக்கிற உமிநீர் அந்த சாப்பாட்டில் கலக்கணும். ஒவ்வொரு முறையும் சாப்பாட்டில் கலக்கணும், ஒவ்வொரு முறையும் சாப்பாட்டில் நல்லா கலந்த பிறகு அதன் பிறகு தான் விழுங்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக அனைத்து சுவையும் திகட்டும் வரை உண்ண வேண்டும். எல்லா சுவையும் கலந்து நல்லா திகட்டுற அளவுக்கு நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிடும்போது டிவியை பார்க்காதீங்க. டிவி பார்த்தீங்கன்னா அதில் வர்ற காட்சிகள் உங்கள் மனதுக்கு பட்டும் ஏதாவது டென்ஷன் ஏற்படுத்திடும். அதனால தான் டிவியை வந்து பார்க்காதீங்க. மற்றவரிடம் பேசிக்கொண்டே சாப்பிடாதீங்க. நீங்கள் பேசுனீங்கன்னா கவனம் வந்து செதஞ்சிரும், அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அது உங்களுக்கு டென்ஷன் வந்து ஏறிடும். ஸோ அதனால் மற்றவங்கள்ட்ட பேசாதீங்க. அதே போல் செல்ஃபோன்லேயும் பேசாதீங்க. அதுக்கடுத்தது நாற்காலியில் உக்காந்துட்டு காலை தொங்க போட்டுன்னு டேபிளில் உக்காந்து சாப்பிடாதீங்க. ஏன்னா ரத்தம் முழுக்க வந்து காலில் இறங்கிடும். நம்ம இது மாதிரி சப்பளங்கால் போட்டு உக்காரக்குள்ள ரத்தம் இது வரைக்கும் நிற்கும். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற 5 லிட்டர் ரத்தமும் நம்ம இங்கே வந்து கிடைக்கும்போது சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து சீக்கிரமாக செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லது. புத்தகம் படிக்காதீங்க, பேப்பர் படிக்காத சாப்பிடுங்க. நீங்கள் படிக்கும்போது அதில் ஏதாவது ஒரு டென்ஷனான விஷயம் இருக்கும், பட்டுன்னு உங்கள் மனதை வந்து பாதிக்கும். அதனால் புஸ்தகத்தை படிக்காமல் சாப்பிடுங்க, பேப்பர் படிக்காமல் சாப்பிடுங்க. அம்மா தன்னுடைய பிள்ளைகளோடு அமர்ந்து சாப்பிடாதீங்க. ஏன்னா ஒரு தாய் இந்த உலகத்திலே அதிக நேசிக்கக்கூடியது தாய் தான். அப்போது அந்த பிள்ளை தட்டில் என்ன சாப்பிட்டுச்சு, இந்த பிள்ளை தட்டில் என்ன சாப்பிட்டுச்சு அப்புடின்னு அவங்க கவனம் போயிடும். எல்லா பிள்ளைங்களும் திருப்திகரமாக சாப்பிட்டு முடித்த பிறகு அம்மாமார்கள் தனியாக அமர்ந்து சாப்பிடுங்க. முதல் அப்போ வந்த உடனே சாப்பாட்டை வந்து நிறுத்திடுங்க. ஒரு சிலருக்கு ஆசை விடவில்லை என்றால் கூடுதலாக 2-3 வாய் வச்சு சாப்பிடுங்க. இந்த சாப்பிடும்போது ஒரு சிலர் வந்து முதல்ல சாப்பிட்றங்க உதட்டை வந்து கடிச்சுக்குவாங்க, கடிச்சுன்னு ரத்தம் வரும். அதுக்காகலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. முதல்ல 2, ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் வாயை முடின்னு சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. ஒரு சில வந்து உதட்டை வந்து கடிச்சுக்குவாங்க. இது முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்ச நாள் இப்படி இருக்கும், அதன் பிறகு உங்களுக்கு சரியாயிடும். இப்போ சாப்பிடக்குள்ள ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து தரேன். இப்போ காலையில் வந்து நீங்கள் வந்து டிஃபன் வந்து சாப்பிடுவீங்க. உங்கள் வீட்டில் வந்து யூஸ்வலாக வந்து இட்லி தோசை அப்போ கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு சட்னி சட்னியாக இல்லைன்னா சாம்பாராக இருக்கும். நீங்கள் இதை கூட வந்து இப்போ இனிப்பை ஒரு காலில் ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு நீங்கள் சாப்பாடை சாப்பிட்லாம். சாப்பிடும்போது இட்லி தொட்டுன்னு சாப்பிடக்குள்ளே உங்களுக்கு என்ன இருக்கும், இனிப்பு எடுத்துருப்பீங்க, அதில் காரம் இருக்கும், உப்பு இருக்கும், அந்த 3 சுவை தான் இருக்கும். மீதி கசப்பு துவர்ப்பு இருக்காது. இந்த புதினா சட்னி வச்சுக்காங்க, புதினா சட்னி வச்சிங்கன்னா அதில் கசப்பு துவர்ப்பு சட்னி இருக்கும், கெட்டு கூட போகாது. நீங்கள் புதினா கூட சட்னி அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா கூட அதில் கெட்டு போகாது, தினந்தோறும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஒரு சிலர் என்ன பண்ணலாம், அந்த வேப்ப இலை இருக்குல்ல கொழுந்தாக இருக்கும் பாருங்கள், அதை நல்லா அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்காங்க, சும்மா ஒரு செட்டி எடுத்து வச்சுக்காங்க. இன்னும் நம்ம சொல்லப்போனால் அந்த வெந்தயப்பொடி அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்காங்க. நீங்கள் அதை கூட எடுத்து வச்சுக்கலாம், ஏன்னா அதில் கசப்பு துவையும் தோர்ப்பு சுவையும் இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. அப்புறம் அடுத்ததாக வந்து கொஞ்சம் தயிர் இருந்தால் கொஞ்சம் தயிரை குடிச்சிருங்க, ஒரே ஒரு டீஸ்பூன்னு, ஒரு டீஸ்பூன் அப்படி இல்லைனா ஒரு எலுமிச்சை சாறு கூட போட்டுக்காங்க, இல்லை 2 திராட்சை கூட சாப்பிட்டுருக்காங்க, இதில் புளிப்பு சுவையை கிடச்சிரும். அதுவும் இல்லையா கொஞ்சம் பாலை குடிச்சிட்டா கூட அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிட்டு வந்து தயிர் சுவையாக மாறும். இல்லை சாப்பாட்டில் ஒரு நெல்லிக்காய் வச்சுக்காங்க, சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்ருங்க. சிலருக்கு பல் வந்து கூசும், ஒன்றும் காலப்படாதீங்க. நம்ம இந்த கேரட் சீவரம் பாருங்கள் நெல்லிக்காயை, அதே மாதிரி இந்த கேரட் சீவரத்தில் நெல்லிக்காயை போட்டு சீவிக்காங்க, சீவினா தூரா வரும். அதில் என்ன பண்ணுறீங்க, அதை புழிஞ்சு விடுங்க, நல்லா சார் இறங்கும். இன்னும் 2-3 முறை அந்த தண்ணி கொஞ்சம் தெளிச்சுக்காங்க, தெளிச்சுன்னு விட்டால் நெல்லிக்காய் சார் ஜூஸ் மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் பனவெல்லத்தையோ நல்லா நாட்டு சர்க்கரையோ போட்டுன்னு வச்சுக்காங்க. அதன் பிறகு அதை வாயில் போட்டு நல்லா கொப்பளிச்சு அழகாக குடிச்சிருங்க, சரியாக போயிடுது. சாப்பிட்டா உங்களுக்கு ஏப்பம் வந்த உடனே இந்த நெல்லிக்காயை நீங்கள் சாப்பிட்ருங்க, வேலை முடிஞ்சு போச்சு, சூப்பராக இருக்கும், உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். மதியான சாப்பாட்டில் கட்டாயப்பூர்வமாக கீரையை சாப்பிடணும், கீரை இல்லாமல் சாப்பிடாதீங்க. நீங்கள் வெளியூருக்கு போனீங்கன்னா உங்கள் கிட்ட
பனவெல்லாம் இருக்கணும், தேன் இருக்கணும், பேரிச்சம்பழம் இருக்கணும், நெல்லிக்காய் இருக்கணும். இதை மறக்காமல் எடுத்துன்னு போங்க. ஏன்னா ரொம்ப முக்கியம். இது ஒன்று மட்டும் நல்லா அட்ஜஸ்ட் ஆகிடும். புதுசாக ஏப்பம் வரும். பல பேருக்கு வந்து சாப்பிடவே தெரியாமல் இருக்கும். புதுசாக ஏப்பம் வரும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அது வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா 6 சுவையை நீங்கள் சாப்பிடும்பொழுது மென்று கூழாக்கி சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக ஏப்பம் வரும். ஆகவே வந்து அதை பற்றி பெருசு பண்ணாதீங்க. ஏப்பம் வந்தால் தான் உங்களுக்கு சாப்பாட்டை நிறுத்தணும்னு சொல்லிட்டேன். ஏப்பம் வர, இந்த ஏப்பத்தை நல்லா வர விடுங்க. அப்புறம் இந்த வெஜிடேரியன் சாப்பிட்றதா பழவகைகளை சாப்பிட்றதா பல பேர் ஒரு கேள்வி கேட்குறாங்க. நான் அதை பற்றி சொல்கிறேன். இப்போது ஒரு 500 ரூபா மதிப்புள்ள மாமிச வகைகளை நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா மதிப்புள்ள ரத்தம் மட்டும் தான் கிடைக்கும். இப்போ ஒரு 200 ரூபா வகைகளை காய்கறிகளை வாங்கி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 300 ரூபா மதிப்புள்ள ரத்தம் கிடைக்கும். அதே சமயத்தில் ஒரு 100 ரூபாய்க்கு பழ வகைகளை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா மதிப்புள்ள ரத்தம் வந்து கிடைக்கும். இதில் நீங்கள் எதை விரும்பணுமோ உங்கள் விருப்ப போல் சாப்பிடுங்க. ஆனால் இதுக்காக வந்து இதை தான் சாப்பிடணும் அதை தான் சாப்பிடணும்னு கட்டுமானமே கிடையாது. ஏன்னா இதில் எதை வேணாலும் சாப்பிட்லாம். நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடணும். இப்போ எதை தாங்க நல்லா கூழாக்க முடியும்னா இந்த நல்ல சின்ன சின்ன பொடி மீன்கள்லாம் இருக்குது பாருங்களேன். இந்த பொடி மீனில் வந்து நன்றாக கூழாக்கலாம். அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பெரிய பெரிய வஞ்சன மீன், கொடுவா மீன் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா அதில் வந்து சாப்பிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நன்றாக கூழாக்கி சாப்பிடுங்க. அப்படி இல்லைனா அதை துப்பிடுங்க. அதே மாதிரி வந்து சிக்கன், ஆடு, மாடு இது போல் வகையில் சாப்பிடக்குள்ள வந்து அதை மென்று கூழாக்க முடியாது. அப்போ கூழாக்க முடியலன்னா நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடித்து உங்களை நன்றாக கூழாக ஆக்கிட்டோம்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இல்லைனா அதை வந்து துப்பிடுங்க, தப்பே இல்லை. உங்களுக்கு சாறு மட்டும் அதாவது சாப்பிடக்குள்ள தான் உங்களுக்கு கொஞ்சம் நன்றாக இருக்கும். உள்ளே போனால் வேறு வேலையை பண்ணணும் என்பது உங்கள் மனசுக்கு தெரியணும். அதனால் நீங்கள் துப்பிடுங்க. அதனால் ஒன்று எந்த விதத்திலும் தப்பு இல்லை. இந்த கறியிலே வந்து சின்ன கோழி இருக்குது பாருங்கள். இந்த 1 கிலோ அளவு உள்ள கோழி, பிராய்லர் கோழி வந்து சின்ன கோழிகளை வாங்கி சாப்பிட்டாக்கா அது வந்து நல்லா கூழாக வந்து அரைச்சி சாப்பிட முடியும். அந்த அசைவு பிரியர்களுக்கு அது ரொம்ப நல்லது. இப்போ அடுத்ததாக தூக்கத்தை பற்றி பார்ப்போம். தூக்கத்தை எப்படி தூங்கணும்? வடக்க தலை வச்சு படுக்கவே கூடாது. டீ காப்பி குடிக்கக்கூடாது. டீ காப்பி குடித்தா அது வந்து சுறுசுறுப்பை கொடுத்துரும். ஆகவே டீ காப்பி குடிக்கக்கூடாது. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு டீ காப்பியே யூஸ் ஆகாது. டீ காப்பியே குடிக்காதீங்க. யார் டீ காப்பி குடிக்கணும்னா எங்கே டீ இலையையும் காப்பி இலையும் விளையுதோ அங்கே மட்டும்தான் டீ காப்பியை குடிக்கணும். மற்ற நேரத்தில் டீ காப்பியை குடிக்கவே குடிக்காதீங்க. ஏன்னா சிலர் வேலை மேலே இருக்கக்குள்ள டீ குடித்தா தான் அடுத்த வேலையே ஓடும். உங்களுக்கு அது மாதிரி டீ குடிக்கணும்னு அனுப்புவதா ஒன்றும் காலப்படாதீங்க. நல்ல மல்லியும் சுக்குவை நல்லா கொதிக்க வைங்க. தண்ணியில் கொதிக்க வச்சு அதில் ஒரு பனை வெள்ளத்தை போட்டு அந்த டீ குடிக்கிற நாவம் பார்த்து அதை குடிங்க. அது வந்து ஈக்குவல் பண்ணிவிடும். டீ காப்பி குடிக்க முடியாது. வெறும் தரையில் படுக்கக்கூடாது. உடல் உழைப்பு உள்ளவங்க குறைஞ்சபட்சம் 6 மணி நேரமாவது தூங்க வேண்டும். மனசுக்கும் புத்திக்கும் வேலை கொடுக்குறவங்க குறைஞ்சபட்சம் 6 மணி நேரமாவது தூங்கணும். சிலது ஓய்வு எடுத்தாலே போதும். ஏன்னா நல்லா உழைச்சவங்க 1-8 மணி நேரம் தூங்குவாங்க. சில உழைக்காமல் ஆஃபீஸ் ஒர்க்கே பார்த்துன்னு இருப்பாங்க, அவங்களுக்கு தூக்கமாக வராது. பரவாயில்ல, நீங்கள் பெட்டில் படுத்துனா அழகாக ரெஸ்ட் எடுங்க, அதுவே போதும். தூக்கத்திற்கும் ஓய்வுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நைட்டில் பல்ல வலைக்கிட்டு படுத்தா நல்லா தூக்கம் வரும். இந்த தடவி கொடுத்தீங்கன்னா இந்த பாருங்கள் தாடையை தடவி கொடுத்தா தூக்கம் வந்துடும். இந்த உச்சம் தலையில் இந்த பக்கம் இப்படிக்காக வச்சு தடவி கொடுத்தீங்கன்னா தூக்கம் வந்துடும். அதற்கு அடுத்தது இந்த 99லேருந்து நீங்கள் தலைகீழாக எண்ணணும். 99, 98, 97, 96 இதை மாதிரி நீங்கள் வந்து படுத்துக்கொண்டு மனதுக்குள்ளே எண்ணணும். வாயில் சத்தம் போட்டு எண்ணக்கூடாது. இது மாதிரி மனதுக்குள்ளேயே எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 வரத்துக்குள்ளேயே வந்து நீங்கள் தூங்கிடுங்க. வேணால் நீங்கள் செக்அப் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து தூக்கத்தை பற்றி சொல்லிட்டேன். இப்போ அடுத்ததாக உழைப்பு. சிலர் உழைக்கவே மாட்டாங்க. அதற்காக பசிச்சா சாப்பிடுங்க, பசி எடுத்தால் சாப்பிடுங்க, இல்லைனா சாப்பிடாதீங்க. ஏசியை வந்து முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்தாதீங்க. உழைப்புக்கேற்ற உணவு உணவிற்கேற்ற உழைப்பாக இருக்கணும். தினமும் காலையில் எழுந்திரிச்ச உடனே அனைத்து தசைகளுக்கும் ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும். ரத்தம் ஓடுறதுக்கு வந்து இதயம் வந்து உதவும், நல்லா பம்ப் பண்ணி விடும். ஆனால் நிணநீர் ஓடுறதுக்கு வந்து உடல் உழைப்பு இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். காலையில் எழுந்த உடனே நீங்கள் ஒரு சின்ன எக்ஸசைஸ் கற்றுத்தரேன், நீங்கள் அது மாதிரி பண்ணுங்கள்.
காலையில் நீங்கள் பெட்டை விட்டு எழுந்திருக்கிறீங்க, பெட்டை விட்டு எழுந்திரிச்சிட்டு நீங்கள் நேராக அப்படியே சப்பளங்கள் போட்டு அழகாக உக்காந்துக்கோங்க. உட்கார்ந்து கொண்டு இதை பாருங்கள், கையை இப்படி போட்டு முதல்ல பண்ணிங்க, பண்ணிக்கின்னு நமக்கு இப்போ முகத்தை பார்ப்போம்ல, கையில் பார்ப்பீங்க, பார்த்துட்டு முகத்தை நல்லா போட்டு ப்ரெஷ் பண்ணி விடுங்க. இந்த காது இருக்குது பாருங்கள், இந்த காதை கரெக்ட் பண்ணிக்கோங்க, முகத்தை சரி பண்ணிக்கோங்க. இந்த முடியெல்லாம் கொஞ்சம் நல்லா பிடிச்சி விட்டுக்கோங்க, நல்லா பிடிச்சி அழுத்து விட்டுக்கோங்க முடியை. அப்படியே பாருங்கள் கழுத்தை பாருங்கள், இப்படிக்கா கழுத்தை இந்த பக்கம் ஒரு 10 முறை செய்யுங்க, இந்த பக்கம் ஒரு 10 முறை செய்யுங்க கழுத்துக்கு எக்ஸசைஸு. அதுக்கடுத்து பாருங்கள் இந்த கை பாருங்கள், இந்த கையை இந்த பாருங்கள் நல்லா இப்படி வச்சுக்கோங்க. இந்த இது மாதிரி கசக்கத்தில் நல்லா இப்படி வச்சுக்கின்னு, ரெண்டு கையும் இப்படி வச்சுக்கின்னு நீங்கள் பாட்டம் இப்படி செய்யணும். அப்படியே இப்பயே அப்படியே சுற்றி சுற்றி பாருங்கள், கையை அப்படி சுற்றி பாருங்கள், ரெண்டு கையும் சுற்றி பாருங்கள். சின்ன பிள்ளைங்களேருந்து பெரியவங்களேருந்து செய்யலாம், இப்படி இப்படி சுற்றுங்க. சும்மா இது ஒரு 1.5 நிமிஷம் மட்டும் செய்யுங்க, உடம்பு அது கை வந்து ஃப்ரீயாகிடும். அதுக்கடுத்து பாருங்கள் இந்த கால், இந்த கால் இருக்குல்ல, இந்த காலை வந்து இப்படி இப்படி விரலை வந்து பிசைஞ்சு விடுங்க, காலில் விரலை வந்து பிசைஞ்சு விடுங்க. அடுத்து சப்ளங்கால் போட்டு உக்காந்துக்குள்ளே இதை அப்படிக்கா போட்டு 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 இப்படி பண்ணுங்க. இதை ஒரு 20 முறை 25 முறை செய்யுங்க. நல்லா உங்களுக்கு அந்த கிட்னி கணையப்பை அது எல்லாத்தையும் அது சரி பண்ணி நல்லா தரும். அப்படி எகிரி எகிரி போனோன்னா தப்பே இருக்காது, பெரிய முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. அப்புறம் இந்த தப்பு இருக்குது பாருங்கள் ஸ்டமக், இதை வந்து இந்த பக்கம் இப்படிக்கா ஒரு 10 முறை அப்படி இப்படி சுற்றி இதில் ஒரு 10 முறை இது மாதிரி செய்யுங்க. இப்போ எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஹார்ட்டுக்கு வேலை சும்மா ஒரு மூச்சு பயிற்சின்னுவாங்க. இதை பாருங்கள் ஒரு விரலை அப்படி வச்சுக்கோங்க, காற்று அப்படியே நிறுத்திக்கோங்க, அப்படியே இந்த மூக்கு வழியாக வெளியே விடுங்க. அதான் எல்லா காற்றும் வெளியே போயிடணும். மறுபடியும் இந்த மூக்கில் இழுத்துக்கோங்க, இழுத்துக்கொண்டு வச்சுக்கோங்க. இது மாதிரி இப்போ நாங்களும் அந்த யோகா வந்து போடுறோம், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த யோகாவில் அந்த மூச்சு பயிற்சி பண்ணுறது ரொம்ப நல்லது, இது போல மூச்சு பயிற்சி செய்யறது நல்லது. அடுத்து பாருங்க ரெண்டு மூக்குலையும் அப்ப காத்து ரெண்டு மூக்குலையும் இழுத்து அதே போல விடுங்க. இது மாதிரி ஒரு 10 முறை செய்யுங்க. அடுத்து வேகமா அதே செய்யுங்க, இது போல வந்து இது மாதிரி ஒரு 10 முறை செய்யுங்க. நல்ல ஹார்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கும், சூப்பரா இருப்பாரு. ஒரு நாள் முழுக்க, அதாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்க, இன்ட்டு 60 நிமிஷம்னா 1440 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் மட்டும் செலவு பண்ணுங்கள். காலையில் நான் சொன்ன அந்த டிப்ஸ்லாம் பண்ணிட்டோன்னே, ஒரு வீட்டுக்குள்ளேயே வடக்கு தெற்க நோக்கி ஒரு 10 அடி அளவில் ஒரு 8 நம்பர் வாக்கபிள் செய்யுங்க. இப்படி 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 நடக்கக்கும்பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடுப்பு வந்து இப்படியும் அப்படியும் இப்படி அப்படியும் வளையும் வச்சுக்கோங்களேன். இது மாதிரி வளையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நீங்கள் மொதல் நாள் காலையில் சாப்பிட்டது அடுத்த நாள் காலையில் வந்து அவுட் சைடாக வந்து வரும். நீங்கள் வேணால் செக்அப் பண்ணி பாருங்கள். காலையில் எழுந்திரிச்ச உடனே சில பெட்லேயே காஃபி குடிப்பாங்க, இனிமேட்டு அந்த பழக்கத்தை வந்து விட்டுடுங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே பல்லை விளக்குங்க, பல்லை வாயில் போட்டு கொப்பிளிங்க. உப்பு போட்டுக்கோ அப்படின்னு சிலர் வந்து வாயை கொப்பளிக்க கஷ்டப்படுவீங்க, உப்பை கொஞ்சம் வாயில் போட்டுக்கின்னு தண்ணியை போட்டு கொப்பளிச்சு நல்லா கொப்பளிச்சிங்கன்னா உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் போயிடும். அதன் பிறகு அந்த பானை தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியை ஏன் இப்படி குடிக்க சொல்கிறோம்னா, நம்ம தொண்டைக்குழி 37 டிகிரி வந்து இருக்கும். இந்த 37 டிகிரிக்கு நம்ம 25 முறை 30 முறை அந்த தண்ணியை கொப்பளிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து சூடாகிடும். அதன் பிறகு குடித்தா பிரச்சனை இல்லை என்பதுக்காக தான் தண்ணி வந்து இப்படி வந்து குடிக்க சொல்கிறோம். இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நாம் எது எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறோமோ அதெல்லாம் செலவு பண்ணாதீங்க. நிறைய வெட்டி வைக்காதீங்க, சினிமா பார்க்குற நேரம் இதுக்கெல்லாம் நிறையா டைம் எடுத்துக்கிறீங்க. ஆனால் அந்த சாப்பிட்றதுக்கு மட்டும் டைம் எடுத்துக்க மாட்டாங்க, அங்கேருந்து வருவாங்க, அப்படியே நடந்துக்கினே நின்றுன்னு 5 நிமிஷம் சாப்பிட்ருவாங்க, அவங்க வந்து போயிடுவாங்க. நீங்கள் நல்லா நான் ஒன்னேன்னு சொல்கிறேன் கேளுங்க, காலையில் 5 நிமிஷம், மதியம் 5 நிமிஷம், நைட் 5 நிமிஷம், இந்த 3 முறை தானே சாப்பிட்றீங்க. உதாரணத்துக்கு இந்த 15 நிமிஷம் சாப்பிட்றதுக்கு இல்லைன்னா மீதி இருக்கிற 23 மணி நேரத்தையும் 45 நிமிஷமும் நீங்கள் என்ன செய்கிறீங்க, மற்ற வேலை தான் செய்கிறீங்க. ஆனால் அந்த 15 நிமிஷம் சாப்பாடுலாம் உங்களால் உயிர் வாழ முடியுமா? நீங்கள் பயங்கரமாக சோர்வடைஞ்சிருக்கீங்க. அப்போது அந்த சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுங்கன்னு சொல்கிறோம்.
சாப்பிடும்பொழுது என்ன சொல்கிறோம், நன்றாக மென்று கூழாக்கி பொறுமையாக சாப்பிடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லைன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இல்லைண்ணே எங்கள் அந்த நேரத்தில் வேறு வேலை பார்த்துருவோங்க, வேறு வேலை பார்த்துருவோன்னா காலத்துக்கும் வேலை பார்க்க வேணாமா, 40-50 வயசோட மேலே போயிடலான்னு நினைக்கிறீங்களா? அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நன்றாக மென்று கூழாக்குங்க. நீங்கள் பாருங்கள், நன்றாக அதாவது நொறுங்க தின்றால் 100 வயசு அப்படின்னு பெரியவங்க அந்த காலத்தில் சொல்லிக்கிறாங்க. இதுதான் இதனுடைய கான்செப்டே, நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடுங்க, உடம்புல இருக்கிற எல்லா வியாதியும் போயிடும். அதுக்கு அடுத்ததாக பாருங்கள், கடைசி 6வது மனசுக்கு வர. மனசுனா என்ன, மற்றவங்க நாம் செய்யக்கூடிய காரியம் மற்றவங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எந்த வித பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் செஞ்சால் உங்கள் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். நாம் ஒரு செயலை செய்கிறோமா, அவனுக்கு அது கஷ்டத்தை கொடுக்குமா, மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்னு அந்த காரியத்தை செய்யாதீங்க. அவங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் நமக்கும் பாதிப்பு இல்லாமல் செஞ்சால் அந்த காரியம் நமக்கு மனசுக்கு சந்தோஷத்தை வந்து கொடுக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் புடவைகளில் போய் புடவை எடுப்பீங்க, ஒரு கலர் சட்டத்துணி மணி போய் எடுப்பீங்க, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான புடவையோ இல்லைனா சட்டத்துணி மணி எடுத்து வந்துடுவீங்க. வீட்டில் வந்து பார்த்தா குறை சொல்லுவாங்க, ஐயோ நீல கலர் எடுத்துருக்கலாமே, பச்சை கலர் எடுத்துருக்கலாமே. அப்போ எடுத்து உங்களுக்கு வந்து மனசு வந்து கஷ்டப்படும். அப்போது உங்கள் மனசுக்கு சரின்னு பட்டுதா அது செய்யுங்க. ஒரு மோட்டர் பைக்கை வாங்க போகிறீங்க, அதில் உங்களுக்கு பிடிச்சமான கலர் இருக்குது, அந்த பிடிச்சமான கலரு அடுத்தவங்க குறை சொல்லுவாங்க இவங்க குறை சொல்லுவாங்கன்னு பார்க்காதீங்க. உங்கள் மனது புத்தி இது ரெண்டுத்துக்கும் இடையில உள்ளதான் நடந்துக்காங்க, அதுவே வந்து போதும். இந்த உதாரணத்துக்கு இந்த கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா, புடவை எடுக்கிறதுக்கு பொண்ணு வீட்லேயும் போவாங்க, மாப்பிள்ள வீட்லேயும் போவாங்க, ரெண்டு பேர் வீட்லேயும் போய் தான் புடவை எடுப்பாங்க. ஏன்னா அவங்க மனசுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்சமான புடவை தான் எடுக்கணும் அப்படின்வாங்க. இதுதான் இதனுடைய கான்செப்ட். அது யாருடைய மனசும் கோணாத பேர் நடந்துக்காங்க, மனசை ஃப்ரீயாக இருக்காங்க. எப்போதும் சாப்பிடக்குள்ள மனசு மட்டும் ரிலாக்ஸேஷனாக இருக்கணும், எந்த விதத்துலேயும் மனசை வந்து விட்டுறாதீங்க. நீங்கள் ஆஃபீஸுக்கு போயிட்டு வருவீங்க, ஹெவி டென்ஷனாக இருக்கும், ஹெவி டென்ஷனை குறைக்க தான் உங்கள் முகம் கையை காலை கழுவ சொல்கிறோம். முகம் கையை காலை கழுவின உடனே உங்களுக்கு ஒரு மனசுக்கு வந்து ஃப்ரீயாகிடும். அதன் பிறகு உக்காருங்க, உக்காந்து ஒரு அமைதியாக இருங்க, மனசெல்லாம் ஃப்ரீ ஆகிடுச்சா பாருங்கள். அந்த நேரத்தில் எந்த ஒரு கதையும் பேச வேணாம், வீட்டில் உள்ளவங்க எந்த குறையும் சொல்ல வேணாம், அவங்க நல்லா சாப்பிட்டு முடிக்கட்டும். அதன் பிறகு ஆஃபீஸுக்கு போய்ட்டு பொறுமையாக வந்து பேசிக்கிட்டோம், எந்த விதத்துலையும் பிரச்சனை இல்லை. சாப்பிடும்பொழுது மனசு மட்டும் மிகவும் சந்தோஷமாக சாப்பிட்ணும், மகிழ்ச்சியாக சாப்பிட்ணும். நாம் உழைக்கிறதே சாப்பிட்றதுக்காக தான், அந்த சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுத்து சாப்பிட்ணும் தான் கேட்டுக்கிறது. நான் சொல்லக்கூடிய நோய்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக 2 மாதத்தில் குணமாயிடும். இந்த எய்ட்ஸ், கேன்சர், டயாலிஸ், குழந்தையின்மை இது மட்டும் 1 இயரில் கிளியர் ஆகிடும். மற்ற வியாதியெல்லாம் வித்தின் 2 மந்த்ஸில் வந்து கிளியர் ஆகிடும். என்னென்ன வியாதின்னு சொல்கிறேன் கேளுங்க. சர்க்கரை, ரத்த அழுத்தம், ஆஸ்துமா, அல்சர், உடல் பருமன், முதுகு வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, தலைவலி, தோல் நோய்கள், ஆண்மை குறைவு, இருதய நோய்கள், அலர்ஜி மூலம் ஏற்படக்கூடிய நோய்கள், தூக்கமின்மை, மலச்சிக்கல், மாதவிடாய், சுகப்பிரசவத்திற்கு கொழுப்பு கட்டி, பக்கவாதம், குடியை நிறுத்துவதற்கு, மூக்கு வாய் நோய், சரவங்கி, சொரியாஸ், முடி கொட்டுதல், வாயு தொல்லை, வயிற்று வலி, பித்தக்கள், நாற்பட்ட நோய்கள், கேன்சர், எய்ட்ஸ், குடலிறக்கம், குழந்தையின்மை ஆகிய எந்த நோயாக இருந்தாலும் 2 மாதத்தில் மேற்கண்டவாறு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா 2 மாதத்தில் குணமாயிடும். நான் சொல்லக்கூடிய இந்த 4 நோய்கள் மட்டும் 1 வருஷத்தில் கிளியர் ஆகும். நல்லா ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஏன்னா நீங்கள் நான் சொல்லுகின்ற மெத்தடில் நீங்கள் சாப்பிடும்போது மொதல் 1 வாரம் 10 நாளில் உங்களை ஆளை தூக்கி அடிச்சிடும். நீங்கள் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் சாப்பிடும்பொழுது உங்களுக்கு வாந்தி வரும், சிலருக்கு பேதி ஆகும், சிலருக்கு அடி வர வலிக்கும், சிலருக்கு தலை வலிக்கும், தூக்கம் தூக்கமாக வரும். ஆனால் எல்லாமே எத்தனை நாள்னா 1-10 நாள் தான். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் நீங்கள் தப்பு தப்பாக சாப்பிட்ருப்பீங்க, இன்னிலேருந்து தான் ஒழுங்கான முறையில் சாப்பிடுவீங்க. இது 2 மாதம் உங்களுக்கு எக்கச்சக்கமான கெடுதலை விடுவிக்கும். நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருப்பீங்க, உங்களுக்கு சாப்பிட்டக்குள்ளே பார்த்தா திடீர்னு பேதி ஆகும். என்னடா இது, ஜான்குமார் இப்படி சொன்னார், நாமளும் அது மாதிரி சாப்பிட்டோம், கடைசியில் இப்படிக்கா வந்து நமக்கு பேதி ஆகுது, வயிற்று வலிக்குது அப்படின்னு நீங்கள் எல்லாம் 10-15 நாளைக்கு தான் அப்படி இருக்கும். மற்றபடி அது அப்படியே நார்மலாகி உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்து கரெக்டாக வந்து கொண்டு வந்துடும்.
நீங்க அதுக்கெல்லாம் டிப்ஸ் ஏதாவது வேணும்னா உங்களுடைய பாஸ்கர் நம்பர் தான் டிவியில் வருது, அவருடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அவங்களுடைய சகாக்கள் எடுத்து உங்களுக்கு வந்து சிலருக்கு எங்கே தாக்க பிடிக்க முடியலங்கன்னா அவங்க கொஞ்சம் டிப்ஸுகளை வந்து கொடுப்பாங்க, அதன் பிரகாரம் ஃபாலோ பண்ணுங்கள், சரியாக போயிடும். இப்போது நீங்கள் நல்லா தூங்குவீங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இப்போ உங்களுக்கு அதிபயங்கரமாக தூக்கம் வரும், நீங்கள் அந்த தூக்கத்தை வந்து உணர்வீங்க, நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. இப்போ இதை வந்து மற்றவங்களுக்கும் இதை வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரிஞ்சால் ஹிந்தியில் இதை விளக்கத்தை சொல்லுங்கள், ஆங்கிலம் தெரிஞ்சால் ஆங்கிலத்தில் சொல்லுங்கள், நீங்கள் ஃப்ரெஞ்சு மொழி உள்ளவங்களுக்கு ஃப்ரெஞ்சில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்தெந்த மொழிக்காரங்களாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இதை வந்து மாற்று மொழியில் அவங்களையும் சொல்லி இதை வந்து பயன்படுத்த வைங்க. நான் சொல்லுகின்ற இந்த கான்செப்டே என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவில் அதிகமாக வந்து இராணுவத்துக்கு முதல்ல செலவு பண்ணுறாங்க, அடுத்தது கல்விக்கு செலவு பண்ணுறாங்க, அதுக்கடுத்தது சுகாதாரத்துக்கு தான் கோடிக்கணக்கில் வந்து செலவு பண்ணுறாங்க. நம்ம புதுவை அரசாங்கமும் சுகாதாரத்துக்கு கோடிக்கணக்கில் வந்து செலவு பண்ணுது. நான் சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சி மூலயமா இந்தியா முழுவதும் இதை வந்து பரவுச்சுன்னா அனைவரும் எல்லாரும் இதே மாதிரியே சாப்பிட்டீங்கன்னா எல்லாரும் சுகாதாரமாக இருப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பாண்டிச்சேரி அரசாங்கத்துக்கு ரொம்ப மிச்சம், இந்திய அரசாங்கத்துக்கும் ரொம்ப மிச்சம், கோடிக்கணக்கில் லாபம் இதனுடைய. ஏன்னா யாரும் மருந்து மாத்திரைக்கே பார்க்க மாட்டாங்க. கடந்த ஒரு வருஷமாக சுகர் மாத்திரை சரி, ரத்த அழுத்தம், ஆஸ்துமா, அல்சரு, உடல் பருமன், இந்த முதுகு வலி, மூட்டு வலியெல்லாம், அந்த தூக்கயின்மைக்கெல்லாம் மாத்திரை போகிறதெல்லாம் பெரும் அளவில் வந்து குறைஞ்சிருக்கு என்பது ஆணித்தரமான உண்மை என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், மற்றவனுக்கும் எடுத்து சொல்லுங்கள். நல்லா இருங்க. நன்றி, வணக்கம்.